பிரேசிலின் அமேசான் காடுகளில் கொரோனா தடுப்பூசிக்காக தனது தந்தையை முதுகில் சுமந்தபடி ஒரு இளைஞர் நடக்கும் புகைப்படம் இணையத்தில் வைரலாகியுள்ளது கொரோனா தடுப்பூசியை அணுகுவதில் உள்ள பிரச்சனைகளை உலகுக்கு வெளிப்படுத்தும் ஒரு குறியீடாக மாறியுள்ளது அந்த படம் இருவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிறகு மருத்துவர் எடுத்த படம் அது இருபத்தி நான்கு வயதான தாவி அறுபத்தி ஏழு வயதான தனது தந்தை வாஹுவை சுமந்திருப்பது போல் உள்ளது தடுப்பூசி செலுத்தும் இடத்தை அடைய அவர்கள் காட்டுக்குள் பல மணி நேரம் நடக்க வேண்டும் பிரேசில் நாட்டில் எண்ணூற்று ஐம்பத்து மூன்று பழங்குடி மக்கள் கொரோனா வைரஸ் பாதிப்பால் இறந்துவிட்டதாக அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ தரவுகள் கூறுகின்றன ஆனால் பழங்குடி மக்களின் உரிமைகள் குழுக்களோ இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என்கிறார்கள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபது முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓர் காலகட்டத்தில் மட்டும் ஆயிரம் பழங்குடி மக்களுக்கு மேல் உயிரிழந்திருக்கலாம் என அபிப் என்கிற பிரேசில் நாட்டைச் சேர்ந்த அரசுசாரா அமைப்பு நடத்திய கருத்துக்கணிப்பு கூறுகிறது தாவி மற்றும் வாகு சோ என்ற பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவ்வினத்தில் முன்னூற்று இருபத்தைந்து பேர் பராமாகாணத்தில் பனிரெண்டு லட்சம் கால்பந்தாட்ட களத்தின் அளவுள்ள நிலப்பரப்பில் டஜன் கணக்கிலான கிராமங்களில் வாழ்ந்து வருகிறார்கள் வாகுவுக்கு நாள்பட்ட சிறுநீர் குழாய் மற்றும் சிறுநீரகம்சார் பிரச்சனைகள் இருப்பதால் சிரமப்பட்டு நடந்ததாகவும் அவரால் சரியாக பார்க்க முடியவில்லை என்றும் அந்த படத்தை எடுத்த எரிக் ஜென்னிங் சிமோஸ் என்கிற மருத்துவர் கூறினார் அவரது மகன் தாவி அவரை சுமார் ஐந்து ஆறு மணி நேரம் தனது முதுகில் சுமந்து வந்திருக்கலாம் எனவும் கூறினார் அது அவர்களது மத்தியில் இருந்த அன்பின் வெளிப்பாடு என பிபிசி நியூஸ் பிரேசில் சேவையிடம் கூறினார் டாக்டர் சிமோஸ் இந்த படம் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பிரச்சாரம் பிரேசிலில் தொடங்கப்பட்ட போது எடுக்கப்பட்டது கொரோனா பெருந்தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உலக நாடுகளில் பிரேசிலும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் டாக்டர் எரிக் ஜின்னிங்ஸ் அந்த படத்தை கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதிதான் இன்ஸ்டாகிராம் தளத்தில் அதாவது ஆண்டின் தொடக்கத்தில் நேர்மறை செய்தியை பரப்பும் நோக்கில் பகிர்ந்தார் பிரேசிலின் கொரோனா தடுப்பூசி பிரச்சாரம் தொடங்கப்பட்ட போது பழங்குடி மக்கள் முன்னுரிமை குழுக்களில் ஒன்றாக கருதப்பட்டனர் சோ இனக்குழுவுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியில் இருந்தவர்கள் ஒரு சவாலை எதிர்கொண்டனர் அவர்கள் வாழும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் செல்வது சாத்தியமற்ற ஒன்று எனவும் அவர்கள் அத்தனை தொலைவில் பரவியிருப்பதால் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துவதற்கு வாரக்கணக்காகும் என்றும் கருதினர் எனவே காட்டுக்குள் குடிசைகளை அமைத்து தடுப்பூசி செலுத்தும் பணியை மேற்கொண்டனர் சோயின மக்களின் கலாச்சாரம் மற்றும் அறிவை மதிக்கும் வகையிலான நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றினோம் என்று கூறினார் டாக்டர் சிமோஸ் கடந்த செப்டம்பர் மாதம் வாகு இறந்துவிட்டார் அவர் இறப்புக்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை தாவி தனது குடும்பத்தோடு இருக்கிறார் சமீபத்தில் தனது மூன்றாவது ரோஸ் தடுப்பூசியையும் செலுத்திக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது